ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. சார் லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரமா இருக்கு சார், மேக்கிங் வேற லெவல் இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்ல எல்லாமே பயங்கரமா தெரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாம் சூப்பரா இருக்குண்ணா. லாங் ஹேர்ல வச்சிருந்தால வேற மாதிரி இருக்காரு கேப்டன் மில்லர். ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. சரி, அயலானுங்கிறது போட்டி, எந்த அந்த போட்டிக்கெலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது தனி ரேஞ்சு, தனி ரேஞ்சு. அப்படியே வெறித்தனமாக இருக்குது. கூஸ்பம் சீன்ஸ் தான் அப்படி வெறித்தனமாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் எலிவேஷன் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரஸ் பிரிச்சிருக்காரு. ஆக்ஷன் வந்து அப்படியே கண்ணெலாம் கன் ரியல் ரியலிஸ்டிக் ரத்தம் சதவீதம் அப்படியே எடுத்திருக்காங்க. வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. சார் லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரமாக இருக்குது சார், மேக்கிங் வேறு லெவலில் இருக்குது. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஓகே வைஸாக இருக்குது. அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லோ லெவலேருந்து ஹையர் லெவல் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் மேக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ சிவானா பின்னிட்டார் ஜெயிலரோட. சிவானாவுக்கு இந்த இந்த படத்தில் செம்மையாக இருக்குது. அவரும் பின்னிட்டார் ஜெயிலரோட. இதில் மாஸ்டர் இருக்கார். ஸோ தனுஷ் சார் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் கைத்தட்டி சதர கூட இருக்கு. ஒரு பிஜிஎம் போடுறாரு ப்ரோ, இப்ப வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கு. போய் பாருங்க, செமையா இருக்கு. ஐமேக்ஸ்ல எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஒர்த்து, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டுக்கு வெயிட்டிங் ப்ரோ. அப்படிங்களா? ஓகே, மஜா வந்துது. இல்ல படம் சூப்பரா பிஜிஎம்ஓட சூப்பரா சூப்பரா எல்லாமே எல்லாமே பக்காவா இருக்கு. கேஜே ஃப்ளாப் ப்ரோ, கேப்டன் ப்ளே தான். அவ்லாம் மத கேஜே ஃப்ளாப் வேஸ்ட் ப்ரோ. பிஜிஎம்னா பயங்கர மண்டையில ஓடிட்டு இருக்கு பிஜிஎம் எல்லாமே. அது உண்மைதான் ப்ரோ, நீங்க பார்த்தா தெரியும் ப்ரோ, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நைன் தரலாம் ப்ரோ. சூப்பரா இருக்குடா. லாங் ஹேர்ல வச்சிருந்தால வேற மாதிரி இருக்காரு. கேஜே போட்டு ஓடி இருக்கு சூப்பரா இருக்கு. கேஜே மாதிரி இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை ஹீரோ ஆண்டனி. அது திண்டுக்கல் மாவட்டம். என் ஊர் சொந்த ஊர் வந்து கிழக்கு மரியாதை. நானும் ஒரு கிழக்கு மரியாதை தான். ஆனால் வந்து எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. நான் சொன்னோட சேர்ந்து பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படத்தை வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அருமையாக பண்ணியிருக்காருங்க. எல்லா பெருமையும் வந்து பார்க்கலாம். வர சொல்லுங்கள், வரணும் வரணும் வரணும். படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். 2020 இதெல்லாம் ஃபஸ்ட்டு. சும்மா நெஞ்சா அப்படி குத்துறாருங்க, வடக்கு வடக்குன்னு. சூப்பர் நடிப்புங்க. அண்ணனுக்கு வாழ்த்துக்கலங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். பெங்களூர்லேருந்து தான் பேசிக்க வரேன். மலையூருக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். படம் பயங்கரமாக இருக்குது. எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தனோ அந்த அளவுக்கு பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தை புரிய கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆகும்னா ஒரு ஒரு சாப்டர் வைஸாக நம்ம யூடியூப்பில் சீரியஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சாப்டர் வைஸாக கொண்டு போவாங்க. அந்த சாப்டர் வைஸாக ஒரு ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த படத்தை புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் புரிஞ்சு நிதானமாக பார்த்தோன்னா படம் பயங்கரமாக இருக்குது. எமோஷனலாக கனெக்டாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் பயங்கரமாக ஆக்ஷன் ஆக்ஷன் சீன்ஸில் எல்லாமே பயங்கரமாக தெரிச்சிருக்காங்க. ஆக்ஷன்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. கண்ணத்தை டபடா டபான்னு சுட்டு தெரிக்க விடுறாரு, சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லா கேரக்டருக்குமே வந்து இப்போது தனுஷுக்கும் சரி, மற்ற கோஆக்டர்ஸ்க்கும் சரி, எந்த யாருக்குமே வந்து மேலேயும் கீழேயும் இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவலான ரைட்ஸு, ஈக்குவலான இது கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில். மியூசிக்கு இசை அசுரன், நடிப்பு அசுரன் ரெண்டு பேரை சேர்ந்து தெரிக்க விட்டாங்க. எல்லாமே பெஸ்ட் தான் படத்தில், எல்லாமே பெஸ்ட் தான். ஒரு வித்தியாசமான ஒரு படம் இல்லை, வித்தியாசமான ஒரு ஜான்ரா, வேறு ஒரு ஜான்ரா, ஒரு ஒரு சாப்டர் மாதிரி கொண்டு போகிறாங்க. நல்லாயிருக்கு, பயங்கரமாக இருக்குது. ஒரு புதுசான ஒரு ட்ரை, பயங்கரமாக இருக்குது. படம் ரேட்டிங் வந்து 10 out of 10 கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு டவுட், இது நிஜமாலே இது தமிழ் படமா இல்லை ஒரு ஹாலிவுட் படமா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹாலிவுட் படம் ஓடுதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க படத்தை. ஆக்ஷன் வந்து நார்மலாகவே மற்ற படத்தோட ஆக்ஷன்லாம் பார்ப்போம். இதில் வந்து அவர் ஆக்சுவலி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், 40% தான் ஆக்ஷன் இருக்கும், எமோஷனலும் வந்து 60% இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி எமோஷனல் 60% இருந்தாலுமே ஒரு பக்கம் எமோஷனல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்ஷன் டக்குன்னு பயங்கரமாக பயங்கர எக்ஸைட் இது எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ஏன்னா சீரியஸ்லி பயங்கரமான ஆக்ஷன். ஒரு ஒரு இதுவும் அது அவங்க ஒரு எப்படி ஒரு ஒரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக தெரியுது பார்க்கும்போது. கனெக்ட் ஆகிடுமா எல்லாரும்? ஆ, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடும். ஆனால் வந்து ஃபேமிலியெலாம் தாராளமாக பார்க்கலாம். இதில் அந்த மாதிரி ஒரு இந்த 18+ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. பழைய படங்கள் மாதிரி அதே வழக்கமாக ஆஹா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது பயங்கரமான படம் வந்து ஆ அவர் தான். இல்லை இல்லை, ஆக்ஷன் தான். இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை விட இந்த படத்தில் ஆக்ஷனில் போட்டு கிழிச்சு பயங்கரமாக போட்டு பொழந்து எடுத்திருக்காரு. செம்ம ஆக்ஷன். தனுஷை தாண்டி வேறு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் அதுவும் சொல்ல நினச்சேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது ரோல். யாருக்குமே வந்து இந்த ரோல் சின்னது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே சமமாக ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க ரோல்ஸ். செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் மியூசிக் ஜிவி போட்டு பிரிச்சுட்டாரு பயங்கரமாக. எல்லா
ஒரு ஒரு இதுக்குமே அதுவும் சிவராஜ்குமாரோட அந்த ரோல் ஜெயிலரில் பார்த்துருப்போம் கடைசியில் கிளைமேக்ஸில், அதை விட இதில் பயங்கர ட்விஸ்ட்டு இருக்குது, செம்மையாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு செம்மையாக பிடிக்கும் ரொம்பவே. ஏன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவரும் சரி. அப்புறம் சுந்திக் பிஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவருமே பார்த்திங்கன்னா அவர் ரோலுமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே அடி தடி வெட்டு குத்து அது மாதிரி தான் ஆக்ஷன் ஆரம்பத்துலேருந்தே இருக்கும் படம். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ அடுத்த பாட்டுக்கு ரொம்ப ஈகராக வெயிட்டிங். ஜி ஜாமா, இதுக்கு அடுத்த பாட்டு கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக வரும். இந்த பைக் எப்போ டிசைன் பண்ணீங்க? படம் வந்தப்போ டிசைன் பண்ணது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒட்டினது ரெண்டு நாளைக்கு முன்னாடி. இந்த சிந்தனை உங்களுக்கு எப்போ வந்ததுங்க? சிந்தனை இல்லை, எல்லாருமே வந்துட்டு தலைப்பதியெல்லாம் அடிப்பாங்க, ஆனால் தனுஷ் இதுவரையும் யாருமே அடித்ததே கிடையாது. எனக்கு அடிக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வண்டியில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரியல, என் வண்டி தான் இது. நானாக ஓனாக உட்காந்து சிஸ்டத்தில் உட்காந்து நாங்கள் ஸ்டிக்கர் கடை தான் வச்சுருக்கோம் ரெடில்ஸில், ஓனாக உட்காந்து டிசைன் பண்ணி ஒட்டிட்டு இது ஒட்டினா கேஸ் தான். சரி இதை பிரிச்சுட்டா ஒரு நாளைக்கு மட்டும், இப்போ போகும்போதே கூட நான் பிரிச்சிருவேன். ஆனால் ஒரு ஆசை, இங்கே நின்று அந்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். செஞ்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம்.